மதுரை மாவட்டம் பெருங்குடியில் வசித்து வருபவர்தான் ராஜேஷ், வயது 26. இவர் மதுரை விமான நிலையத்தில் எக்ஸிக்யூட்டிவ் செக்யூரிட்டியாக பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு கனிமொழி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்தும் கொண்டார். இவர்களுக்கு 3 வருடமாகியும் குழந்தை இல்லை. இதையடுத்து மருத்துவ பரிசோதனையில் கனிமொழிக்கு கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி இருப்பதும் தெரிய வந்தது. அதனை குறைப்பதற்கு கனிமொழி உடற்பயிற்சி கூடத்தையும் நாடியுள்ளார். மதுரை வில்லாபுரத்தில் உள்ள யோகேஷ் கண்ணா என்பவர் நடத்தும் உடற்பயிற்சி கூடத்தில்தான் கனிமொழி சேர்ந்து பயிற்சி மேற்கொண்டார். அப்போது யோகேஷ் கண்ணாவிற்கும் கனிமொழிக்கும் நெருக்கமான உறவு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து அறிந்த கணவரான ராஜேஷ் மனைவியை கண்டித்துள்ளார். இந்த விஷயத்தை கூறியவுடன் கனிமொழியை உடனடியாக கிளம்பி வருமாறு அழைத்துள்ளார் ஜிம் மாஸ்டரான யோகேஷ். கணவர் ராஜேஷ் இதை தடுத்துள்ளார். இந்நிலையில்தான் தனது வீட்டிற்கு நண்பர்களை அனுப்பி தன்னை மிரட்டி வீட்டிலிருந்த நகை மற்றும் கனிமொழியின் சான்றிதழ்களையும் எடுத்துச் சென்றுள்ளதாக திருமங்கலம் காவல் நிலையத்தில் ராஜேஷ் பரபரப்பான புகாரும் அளித்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு பிறகு ராஜேஷை தொடர்பு கொண்ட ஜிம் மாஸ்டரான யோகேஷ் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புவதாகவும் அதில் கையெழுத்திட்டு அனுப்புமாறும் கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினரோ கனிமொழி மற்றும் யோகேஷ் கண்ணாவை அழைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். போலீசாரின் விசாரணைக்கு பிறகுதான் இதன் பின்னணியில் உள்ள உண்மையான காரணம் என்ன என்பது தெரியவரும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.